எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தாவோட கிச்சன் டூர் தானுங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனில் ஃபஸ்ட் எடுத்ததையும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சிங்க்குங்க, வழக்கில் ஒரு சிங்க் இருக்குது. இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, இன்றைக்கி தான் வீட்டுக்கு குடி வந்திருக்குதுங்க. இன்னையிலிருந்து தான் சமைச்சு எல்லாம் பண்ண போகிறோமுங்க. அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆத்தாவோட வீடு கிரகப்பிரவேச வீடியோ போட்டுட்ருப்பணுங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் டூரு, ஹோம் டூரு எல்லாமே போடலாமுங்க. இப்போ இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஆத்தாக்கு இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறக்கெல்லாம் கொடுக்குற எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆத்தாக்கு வாங்கி கொடுத்துருக்குறோமுங்க. அதெல்லாம் நீட்டாக வச்சுக்குவாங்க ஆத்தா. இப்போ இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு இந்த டைல்ஸ் எல்லாம் நம்ம தொடச்சிட்டோம்னா தொடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க, அதனால தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மேலே நீங்கள் கரண்ட் அடுப்பு அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்கிறக்காக வச்சுருக்குதுங்க. இது கிச்சன் வாலுங்க, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அடுப்பு, அடுப்பெல்லாம் பொட்டு போட்டு எல்லாம் பூஜை பண்ணி ரெடியாக இருக்குதுங்க சமைக்கிறதுக்கு. இன்னும் சமையல் எதுவும் ஆரம்பிக்கலைங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி தவளை மிக்சி வச்சுருக்குது. அதிலிருந்து அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா செல்ஃபில் ஜாமானங்கள்லாம் வச்சுருக்குதுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா லாப்டு, லாப்டில் வந்து வேண்டாத ஜாமானங்கள்லாம் எடுத்து மேலே போட்டு வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சாச்சுங்க. இன்னையிலிருந்து சமைச்சிக்கலாமுங்க. பார்த்திங்கன்னா இதில் வந்து சர்க்கரை, உளுந்து, பாசிப்பயிறு, கொள்ளு, கடலை, ரவை இதெல்லாம் போட்டிருக்குதுங்க. அப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா சோப்பு, ஷாம்பு ஐட்டம்லாம் வச்சுருக்குது. கீழே ஆயில் பாட்டிலுங்க, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அரிசி ட்ரம்மு, பாக்கெட் ஜாமானுங்க போட்டது, காய்கறிகள் அந்த மாதிரி எல்லாம் கீழே வச்சுருக்குது. இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதுங்க. இது ஹாட் பாக்ஸு, பால் பூசி, மிக்சி ஜாரெல்லாம் வச்சுருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த சைடில் கிரைண்டர் வச்சுருக்குதுங்க, பெரிய கிரைண்டரு மாவாட்டுறக்காக. நம்ம ஃப்ரிட்ஜு வேணாலும் இந்த இடத்துல வச்சுட்டு கிரைண்டரை வெளியில் போட்டுக்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்குதுங்க. இப்போ வந்து இது கீழேங்க அடுப்புலேருந்து கீழே பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு அருகாமனை வச்சுருக்குதுங்க. குடங்க தண்ணி குடம், எங்கள் ஊரில் தண்ணி வர கொஞ்சம் டிமாண்ட் அதிகம், அதனால தண்ணிகளை அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே சிலிண்ட்ரு வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த திட்டு கட்டாமல் வச்சுருக்குதுங்க. அந்த திட்டு இருந்தால் சிலிண்ட்ரு முட்டும் அப்படிங்கிறதுனால திட்டுலாம் வச்சுருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுறக்கு குழம்பு வைக்கிற சட்டிங்க, இட்லி சட்டி. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கரண்டிகள், எல்லா கரண்டிகளும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு லப்பர் குண்டால் போட்டு வச்சுருக்குதுங்க. அதுக்கு பக்கத்தில் தோசைக்கல், சப்பாத்திக்கல், முறம் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்குதுங்க. இப்போ வந்து கிச்சனை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பார்த்துடலாமுங்க. இவ்வளவுதானுங்க கிச்சன் டூரு. எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்தது ஹோம் டூர் போடுறேங்க. ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்து.